You and my friends would. உள்ளவா மச்சான், இதான் என்னோட வசந்த மாளிகை. ஏ, நல்லா தான்டா இருக்கு. சரி மச்சான், ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். ஆ, சொல்ல மறந்துட்டேன், நைட்டு லேட்டாக தான் வருவேன். நாளைக்கு காலைல 8 மணிக்கு ரெடி ஆயிரு. ஆஃபீஸ் போகிற வழியில் உன்னை ட்ராப் பண்ணுறேன். நான் ரெடியாக இருக்கேன் மச்சான், நீ ஆஃபீஸ் பார்த்து போயிட்டு வா. நான் தாங்க லியோ, இதான் என் மொதல் வேலை, இது என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இப்போ நான் உள்ளே போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், கம் இன். I am Leo Thomas, my appointment order. என்னப்பா இது கையில் நக்கலா? சாரி சார். ஹலோ பிரசாந்த், சொல்லுங்க சார். கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. ஓகே சார், வந்துடுறேன். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். ஹீ இஸ் மிஸ்டர் லியோ. ஓகே சார், கூப்பிட்டு போய் அவர் கேபினுக்கு காமிச்சிருங்க. ஓகே சார், வாங்க லியோ. சரி, ஓகே, தேங்க்யூ சார். ஹாய், ஐ எம் பிரசாந்த். ஐ எம் லியோ. என்ன இந்த ஆளு பேண்டு போட்டாலே கத்துறான், சரியான சிடு மூஞ்சா இருப்போம் போல. அவர் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்காத, ஆஃபீஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஆமாம், அவர் யாரு? ஆ, சொல்ல மறந்துட்டேன், அவர் பேர் சுந்தர். சும்மா எதாவது தட்டிக்கிட்டே இருப்பாரு, ஆஃபீஸுக்கு எதுக்கு வரானே தெரியாது. சரி வாங்க, நம்ம கேபின் போகலாம். ஆ சொல்லுங்க சார், செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், சரி சார். மே ஐ கமின் சார்? எஸ் கமன். டேய் நீயா, வாடா உள்ள. என்ன சார், வேலையில் ரொம்ப பிஸி போல? இல்லைடா, ஏதோ போயிட்டுருக்கு. சரி, நீ என்ன எந்த சைடு? இந்த பக்கம் வேலை இருந்தது, அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? ஆஃபீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஏதோ போயிட்டுருக்கு மச்சான், இந்த மேனேஜர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. லியோ, மேனேஜர் கூப்பிட்றாரு. மேனேஜரா மச்சா? ஒரு நிமிஷம் இருடா, மேனேஜரை பார்த்துட்டு வரேன். இல்லை மச்சான், நான் கிளம்புறேன். டேய் ஏன்டா இவ்வளோ சீக்கிரம், இருடா வந்துடுறேன். இல்லைடா, நான் கிளம்புறேன், ஈவினிங் பார்க்கலாம். சரி, நான் ரூமில் வந்து பேசுகிறேன், நீ கிளம்பு. லியோ, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர், என்ன நடக்குது இங்கே? என்ன சார், என்ன ஆச்சு? இந்த வாரம் எவ்வளோ கம்ப்ளைண்ட் தெரியுமா நமக்கு? எவ்வளோ அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ காஸ்ட் தெரியுமா போயிட்டுருக்கு? எல்லாமே உங்கள் கம்ப்யூட்டர் தான் மேனேஜ் பண்ணுறீங்க, என்னாச்சு, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? இல்லை சார், செக் பண்ணிவிட்டு சொல்லிடுறேன் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறது இருக்கட்டும், முதல்ல போலீஸ் உங்களை செக் பண்ணுமா? போய் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வாங்க. ப்ளீஸ் சார், கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு சொல்லிடுறேன். உண்மையாக இல்லையோ, மேல இடத்துல நிறைய ப்ரெஷர் வந்துட்டுருக்கு, எல்லா அக்கௌண்ட்லேருந்து காஸ்ட் போயிட்டுருக்கு, எல்லாமே உங்கள் கம்ப்யூட்டர் தான் இருக்குது, நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார் ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க சார், நான் பார்த்து சொல்லிடுறேன். இல்லையோ, 2 டேஸ் தான், அதுக்கு மேலாம் கிடையாது. ஓகேயா? ஓகே சார், சரி, கிளம்பு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சே, என்னடா ஒரே அப்செட்டாக இருக்க? மேடி, ரொம்ப டென்ஷனாக இருக்குடா. சரக்கு அடிக்கலாமா? என்ன மச்சான் ஆச்சு? என்ன ஆச்சுன்னே தெரில மச்சான், அக்கௌண்ட்டில் எல்லா காசும் குறையுது.
இந்த மேனேஜர் வேற கூப்பிட்டு கேட்டான்டா. பத்தாவதுக்கு போலீஸ் வேற கூப்பிட்டுருக்காண்டா. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல மச்சான். விடுற மச்சான், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஹே, மாடி எந்திரா மாடி. சுந்தர், மேனேஜர் இந்த ஃபைலை செக் பண்ண சொன்னாரு. டே பிரசாந்த், நில்லு. ஆமா, நேத்து நைட் எங்க இருந்த? வீட்ல தான்டா இருந்தேன். டேய், உண்மையா சொல்றா, நேத்து நைட் எங்க இருந்த? வீட்ல தான்டா இருந்தேன். சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பறேன். டேய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போடா. டேய், உன்னதான்டா. டேய், அதான் நான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. ஓ டேய், கிடைச்ச எவிடன்ஸையும் விட்டுட்டோம். எஸ், அவன் ஃபோனை செக் பண்ணால் அதாவது கிடைக்கும். என்ன இது, 6 நம்பர் தான் இருக்கு, வேற ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் 6 நம்பர் இருக்கு, என்னவா இருக்கும்? 6 6, இது ஏன் அக்கௌண்ட் நம்பராக இருக்கக்கூடாது? எஸ், ஹலோ அனு, என் ஆஃபீஸ்ல இருந்தா பேசுறேன். சொல்லுடா. நீ உடனே கிளம்பி வா அனு. எதுக்குடா? நீ வா அனு, நான் சொல்றேன். எங்க கஸ்டமர் அக்கௌண்ட்ல இருந்து நிறைய பணம் மிஸ் ஆகுதானோ, எல்லாமே இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எனக்கு என்ன நடக்குதுனே புரியலனோ, நீ கொஞ்சம் பாரு. என்னடா, அக்கவுண்ட்ல அமௌண்டே இல்ல? என்னன்னு சொல்ற? இப்போதான் இந்த அக்கவுண்ட்ல பணத்தை பார்த்தேன். நீ பதறாம இரு, நான் பார்த்து சொல்றேன். யார் இந்த மாதிரி வேலை பண்றாங்கன்னே தெரியல, நீ கொஞ்சம் பாரு.
இது யாரோ ஹேக் பண்ண மாதிரி இருக்கு. இது சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ்லாம் என்கிட்ட கொடு, நான் செக் பண்ணி சொல்கிறேன். நீ கேட்டதெல்லாம் இந்த பென்ட்ரைவில் இருக்கு. ஒரு டீ கொடுங்கண்ணா. இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் மோடி நாளை சென்னை வருகிறார். செங்கல்பட்டு கங்கா தெருவில் சுடப்பட்ட நிலையில் வாலிபரின் பிணம் கண்டெடுப்பு. ஒரே நாளில் தங்கம் கிராமுக்கு 200 ரூபாய் உயர்ந்துள்ளது. சுண்டல் தான் சாப்பிட முடியும் போல சார். சுண்டல் சாப்பிடுங்க சார். நான் ஒரு சுண்டல்ண்ணா. சார் சுண்டல், சுண்டல் சார், சுண்டல் 10 ரூபா சார். சார் சுண்டல் சார், சுண்டல் சுண்டல் சாப்பிடுங்க சார். என்ன இது ஷூட் பண்ணதை போட்டிருக்கீங்க? செங்கல்பட்டு, செங்கல்பட்டா? செங்கல்பட்டு அருகே வாலிபர் பிணம் மீட்பு, இடது பக்கத்தில் குண்டடிப்பு. குண்டடிப்பு காலை 7:30 அளவில் பிணம் கண்டெடுக்கப்பட்டது. இடது பக்கத்தில் குண்டடிப்பு. என்ன பாதி நியூஸ் தான் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கோம், போய் பார்க்கலாம். ஹலோ மச்சான், எங்கே இருக்க? ஆஃபீஸில் இல்லையோ? சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. சொல்லுடா. போன வாரத்தில் என் கேபினில் என்னை தவிர யார் ஒர்க் பண்ணான்ற வீடியோ ஃபுட்டேஜ் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஓகே லியோ, செக் பண்ணிட்டு சொல்கிறேன். சரி, நான் கூப்பிடுறேன். ஹலோ அனு, நான் கேட்டது என்னாச்சு? அது உன் சிஸ்டத்தில் ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. அது என்னன்னா, சரி பார்த்து சீக்கிரம் சொல்லு. பாய். நேற்று காலை சுமார் 7:30 அளவில் போலீசார் கண்டெடுத்த வாலிபர் பிணத்தில் இடது பக்கத்தில் குண்டடிபட்டுள்ளது. ஹலோ லியோ, வீடியோ செக் பண்ணல. உன் கேபினில் பிரசாந்தும் இன்னொருத்தன் மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, நான் கூப்பிடுறேன். சொல்லணும். சரி, நீ என்ன பண்ணுறேன்னா, அந்த அக்கௌண்ட் நம்பரையும் பேரையும் உடனே என் ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விட்ரு. என்ன அக்கௌண்ட் நேமில் ஐ மட்டும் சின்னதாக இருக்கு. ஓகேமா?